ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐபேட் வியூ ஆண்ட்ராய்டில் எப்படி கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ரெட்மி நோட் 9 ப்ரோ ஷியோமி ஃபோன். ஸோ இதில் எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். இப்போது ஜஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் அபவுட் ஃபோன் இருக்கும், அபவுட் ஃபோன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ வெர்ஷன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதில் 3-4 டைம்ஸ் டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் மோடு வந்து எனபிள் ஆகிடும். அந்த டெவலப்பர் மோடு எங்கே இருக்குன்னா ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே இப்போ நம்ம ஜஸ்ட் உள்ளே போய்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், இது எதுவுமே தொட்டுறாதீங்க. அப்படியே லாஸ்ட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் டெஸ்க் டாப் மோட் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டி டு பி ரீசைசபிள், அதையும். அதுக்கு மேலே இருக்கிற ஃபோர்ஸ் அலோ ஆப்ஸ் டு ரைட் ஆன் டெக்ஸ்ட், இதையும் வந்துட்டு மூணையுமே எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனை வந்து ரீபூட் பண்ணிவிடுங்க. ரீபூட் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரெஷ் ஃபோனாக இருக்கும். இப்போ ஜஸ்ட் நம்ம பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு வந்து நான் லேக் ஆகும் அந்த இஷ்யூனால், நான் வந்து அதனால நான் ஜிஎஃப்எக்ஸ் டூல் மூலமாக ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு சிக்கலாகி போச்சு. அது என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த பாருங்கள் செக்கிங் ஃபார் அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கா, இப்போ அப்டேட் டவுன்லோட் லிஸ்ட்லேயே எனக்கு அப்படியே நின்றோம். அதுக்கு நான் ஜஸ்ட்டு நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு பப்ஜி மொபைலுக்குள்ளே வந்தேன்னா எனக்கு ஓகே கீழே பட்டன் இருக்கும்ல, அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே உள்ளே போயிடும். இதுதான் ஒரு சிம்பிளான ட்ரிக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக் மூலமாக நீங்கள் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஓகே, நான் டக்குன்னு சேர் பார்க்குள்ளே என்ட்ரு ஆயிடுறேன். ஓகே, சேர் பார்க்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ நான் போய் கன் எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டரோட அப்பர் பாடி மட்டும்தான் தெரியுது, கீழே கால் எதுவுமே தெரியல. ரீகாயிலுமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பயங்கரமாகவே வருது. இதை எப்படி ஐபேட் வியூ வைக்கிறதுன்னு பார்ப்போமா? ஸோ வாங்க, இப்போ ஜஸ்ட்டு உங்கள்ட்ட உங்கள் பப்ஜி மொபைலில் அப்படியே ரீசெண்ட் ஆப் வச்சிங்கன்னா அங்கே வரும். அதை ஜஸ்ட்டு பப்ஜி மொபைல் ரேங்க் ப்ளஸ் பண்ணி இந்த சிம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். லெஃப்டில் ஒரு ஆப்பு வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஆப் வந்துட்டு ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அந்த ஐபேட் வியூ வந்து சின்னதாக தெரியும். இதை எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுன்னா அந்த டாட் இருக்குல்ல அதை அப்படியே பொறுமையாக இழுத்து ட்ராக் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் வேகமாக பண்ணிங்கன்னா நார்மல் ஆகிடும், நீங்கள் பொறுமையாக இழுத்து அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு ஐபேட் வியூ வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குல்ல பார்க்கவே, நமக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி என்விரான்மெண்ட் ஃபுல்லாக தெரியுது, அந்த கேரக்டருமே கால் வரையும் தெரியுது. இப்போ இதில் என்னென்னா கண்ட்ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் மாறிடும், அதுக்கு நம்ம வேறு ஒரு லேஅவுட் செட் பண்ணி அதை கரெக்டாக வச்சுக்கணும். ஓகே, நான் அதுக்கு வந்து லார்ஜ் ஐக்கான் லேஅவுட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கேரக்டர் வந்து அப்பர் பாடி லோவர் பாடி ஃபுல்லாக தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கோப்பெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். அந்த அனிமேஷன்லாம் பாருங்கள், ஜம்ப் பண்ணுறதுலாம் நல்லா தெரியுதா உங்களுக்கு? நார்மலாக மொபைல் வியூவில் தெரியாது, இந்த மாதிரி ஐபேட் வியூவில் தான் தெரியும். ப்ரான் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராகவே தெரியும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா எனிமியை வந்து ஈஸியாகவே ஸ்பாட் பண்ணிடலாம், அதுக்கு தான் ஐபேட் வியூ கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செமையாக இருக்கா வேறு லெவல். எனக்கு பர்சனலாக ஐபேட் வியூ ரொம்ப பிடிக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நீங்கள் ஐபேட் வியூ எப்படி வைக்கிறதுன்னு கற்றுருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பப்ஜி ரிலேட்டடான வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்துட்டு எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். See you next video. Bye.